எல்லோருக்கும் வணக்கம். விட்டலனுக்கு யாரை பிரிய மனம் இருக்காது? அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஞானேஸ்வரர் என்பவர் மிக சிறந்த பாண்டுரங்கன் பக்தர். அவர் பல புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை சென்றிருந்தார். போகும் இடமெல்லாம் மக்களை பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்தி வந்தார். ஒருமுறை பண்டரிபுரம் வந்தார். அங்கு நாமதேவரை சந்தித்தார். நாமதேவரும் மிக சிறந்த பாண்டுரங்கன் பக்தர். இரு பாண்டுரங்க பக்தர்களும் மனமாற தழுவிக்கொண்டார்கள். அப்போது ஞானேஸ்வரர் சொன்னார், உங்களை தரிசிக்கவே நான் வந்திருக்கிறேன். நாட்டின் பல பாகங்களுக்கு யாத்திரை செல்ல விருப்பமாக இருக்கிறேன். அங்கெல்லாம் இறைவன் கோயில் கொண்டுள்ள க்ஷேத்திரங்களில் தரிசனம் செய்து நாம சங்கீர்த்தனத்தை பரப்ப ஒரு எண்ணம். நீங்களும் என்னோடு வாருங்கள் என்று கேட்டார் ஞானேஸ்வரர். அதற்கு நாமதேவர் சொன்னார், என்னால் பண்டரிபுரம் விட்டு எங்கும் நகரவே முடியாது. விட்டலனை பிரிந்து ஒரு கணமும் நான் இருக்க முடியாது என்று கூறினார். அதற்கு ஞானேஸ்வரர் சொன்னார், அயோத்தியா, பிருந்தாவனம், மதுரா எல்லாம் செல்லப்போகிறேன். அங்கெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமான ராமர் கிருஷ்ணர் இருந்து வளர்ந்த இடங்கள். அதை கண்டு களிக்கலாமே என்று கூறினார். உடனே நாமதேவர் சொன்னார், என்றும் இங்கே பக்தர்களோடு சேர்ந்து அன்றாடம் மகிழ்விக்கும் விட்டலனை விட்டு அவர் என்றோ எந்த அவதாரமோ எடுத்து வாழ்ந்த இடங்கள் எனக்கு வேண்டாமே என்றார். அதற்கு ஞானேஸ்வரர் சொன்னார், எனக்கென்னவோ நீங்களும் வந்தால் யாத்திரை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதனால் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார். அதற்கு நாமதேவர், விட்டலன் சரி என்று சொன்னால் எனக்கு வர சம்மதம்தான். அவரையே கேளுங்களேன் என்று சொன்னார். உடனே ஞானேஸ்வரர் விட்டலன் சந்நிதிக்கு சென்றார். அப்போது விட்டலனிடம், விட்டலா, உங்களிடம் ஒன்று கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே விட்டலன் கேட்டார், என்ன கேட்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஞானேஸ்வரர், நான் யாத்திரைக்கு செல்லவிருக்கிறேன். நாமதேவர் என்னோடு வர உங்களுடைய அனுமதி தேவை. தருவீர்களா என்று கேட்டார். உடனே விட்டலன், என்னை சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள். உன்னோடு ராமதேவர் சென்றால் பல இடங்களில் பக்தர்கள் மகிழ்வார்கள். அது வாஸ்தவம்தான். ஆனால் என்னால் அவரை விட்டு பிரிந்திருக்க முடியாதே. என்ன செய்வது? சரி, நீங்கள் சொல்வது போல் செய்கிறேன் என்று அனுமதி கொடுத்தார். பிறகு விட்டலன் கண்களில் நீரோடு நாமதேவரை கூப்பிட்டார். ஞானேஸ்வரரோடு யாத்திரை செல்லுங்கள் என்று அனுமதி அளித்தார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? நாமதேவரின் உண்மையான பக்திக்கு விட்டலன் அடிமையானார். அந்த உண்மையான பக்தனை விட்டு அவருக்கு பிரிய மனமே இல்லை. அதனால் நாமும் நாமதேவர் போல் ஞானேஸ்வரர் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.